மகாராஜா தமிழ் சினிமாவின் மகாராஜா அப்படிங்கிற பேரை நம்ம மக்கள் சொல்லன் விஜய் சேவர்கள் இந்த ஒரு படத்திலே தட்டி தூக்கிட்டாரு. அவர் ஹீரோவெல்லாம் இனி நடிக்க முடியாதுங்க, படம் ஓடாதுங்க, அவர் இனிமேல் வில்லன் கேரக்டர் தான் நடிக்கணும் அப்படின்னு எக்காலமாக பேசி எகத்தாலமாக சிரித்த எல்லாருக்குமே மகாராஜா அப்படிங்கிற ஒரு மாபெரும் வெற்றி படத்தின் மூலம் மிகப்பெரிய ஒரு பதிலடியை கொடுத்துக்கிறார் நம்ம மக்கள் சொல்லன் விஜய் சேதுபதி. இந்த படம் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 40 கோடிக்கு மேலே வசூலாயிருக்கு. இந்த மகாராஜா படம் விரைவில் 100 கோடியை வசூல் செய்யும்னு அந்த படத்தை வாங்கிய விநியோகஸ்தர்களும் தியேட்டர்காரங்களும் வந்து அந்த பட கலெக்ஷனை வந்து அப்படி நம்பிக்கையோடு சொல்கிறாங்க. அநேகமாக இதே மாதிரியே ரன் லைன் ஒரு 10 நாட்கள் ஓடிச்சுன்னா சாதாரணமாக இந்த 100 கோடி வசூலை தாண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கணக்கு. ஸோ இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த படத்தில் வேற ஒரு மிக முக்கியமான ஒரு ஹீரோ தான் நடிக்கிறதுக்காக ரொம்ப ஆசைப்பட்டார். இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த விஷயத்தை மறுபடியும் வந்து தமிழ் சினிமா விமர்சகர்களும் சரி தயார் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க. அந்த ஹீரோ யார் யாரும் இல்லை, நம்ம இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி தான். அவர்கிட்ட வந்து நம்ம நித்திலன் சாமியார் பார்த்தீங்கன்னா இந்த கதையை சொல்லியிருக்காரு. அப்போ கதை கேட்டு அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போய் இந்த படத்தில் நானே நடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஆனால் நித்திலன் வச்ச டிமாண்டு, சார் என்கிட்ட கம்பெனி இருக்குது, ப்ரொடக்ஷன் கம்பெனி, அவங்க ரெடியாக இருக்காங்க, பட் அவங்க சொல்கிற ஹீரோவை தான் நான் போடணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அதனால் வந்து இப்போதைக்கு உங்களை வச்சு பண்ண முடியாது சார், அவங்க சொல்கிற ஹீரோ வச்சு தான் பண்ண முடியும். உங்களுக்கு அவங்க ஓகேனா பிரச்சனை இல்லை, பட் அவங்களுக்கு நீங்கள் ஓகேவானு நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டவங்களுக்கு அவங்க வேறு சாய்ஸாக நம்ம மக்கள் சொல்லும் விஜய் சேது காழ்ச்சிட்டே இருக்குன்னு சொல்ல, வேறு வழியே இல்லாமல் அவங்க விஜய் ஆண்டனிக்காக மகாராஜா விட்டு தரவே இல்லை. விஜய் சேதுபதி வச்சு அந்த படத்தை எடுத்துகிறாங்க. ஒருவேளை விஜய் ஆண்டனி நினச்ச மாதிரியே ஆசைப்பட்ட மாதிரியே மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதி பதிலாக விஜய் ஆண்டனி நடிச்சிருந்தா இந்த படம் எப்படி இருக்கும், இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குமா? அப்படியே வெற்றி அடைஞ்சாலும் விஜய் சேதுபதி அளவுக்கு அவர் நடிப்பில் ஸ்கோர் பண்ணியிருப்பாரா அப்படிங்கிற பல விஷயங்களை ரசிகர்கள் வந்து சோசியல் மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது குறித்து உங்கள் கருத்து என்ன? ஒருவேளை மகாராஜாவில் விஜய் சேதுபதிக்கு பதிலாக விஜய் ஆண்டனி நடிச்சிருந்தா அந்த படம் இதே மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குமா, பிச்சைக்காரன் மாதிரி மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்குமா, இல்லை ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்குமா? இது பற்றிய கருத்தை நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.